வண்டர்ஃபுல் சினிமாஸில் உங்கள் சிந்துவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஃபிளாஷ்பேக் வித் சிந்து ஷோல பல இளைஞர்களின் கனவு கன்னியான த்ரிஷா கிருஷ்ணன் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. என்னன்னு பாக்குறதுக்கு நம்ம ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபிளாஷ்பேக் வித் சிந்து. த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க பாத்தீங்கன்னா May 4, 1983 பிறந்தாங்க. அவங்களோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா சென்னை தான். 2003 அவங்களோட அப்பா இறந்துட்டாரு. இப்போ த்ரிஷா கிருஷ்ணன் அவங்க அம்மா உமா அண்ட் பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க சென்னை சர்ச் பார்க்ல இருக்க ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க. பிபிஏ எத்ராஜ் காலேஜ்ல முடிச்சிருக்காங்க. 1999 மிஸ் சேலம் அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்காங்க நம்ம த்ரிஷா. இவங்க அந்த பட்டத்துக்கு அப்புறம் இவங்க சினிமா மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவங்க பல மாடலிங் ஆட்ஸ் நிறைய ஆட்ஸ் நடிச்சு கொடுத்திருக்காங்க. அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில ஜோடி படத்துல சிம்ரனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணி தான் அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. அந்த படத்துல அவங்களுக்கு பெருசா ஒரு சப்போர்ட் கிடைக்கலனாலும் அதுக்கப்புறம் லேசா லேசா அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோயினா படம் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 20 உனக்கு 18 மௌனம் பேசுது இப்படி எல்லா படத்துலயும் ஹீரோயினா பல மனசுல அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. 2001 அவங்க மிஸ் இந்தியா வாங்கியிருந்தாங்க. அந்த போட்டோஸ் கூட இப்போ ரீசெண்டா நம்ம சோசியல் மீடியால ரொம்ப வைரலாவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி போயிட்டு இருந்த அவங்க தமிழ் சினிமா வாழ்க்கைய பார்த்த ஒரு தெலுங்கு டைரக்டர் கொஞ்சம் இந்த பக்கமும் வந்து நடிச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி வர்ஷம் அப்படின்ற படத்துல அவங்க நடிச்சு கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி கில்லி அப்படின்னு சொல்லி வேற லெவலான ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கில்லி படத்தை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். தளபதி கூட நடிச்சாலே அந்த படம் வேற லெவலான ஹிட் கொடுத்தது த்ரிஷாக்கு. அவங்களுக்கு படம் ஸ்டார்ட் பண்ண டைம்ல டான்ஸ்னா என்னன்னே தெரியாதாமா. அதுக்காக கலா மாஸ்டர் கிட்ட போய் ஒரு மாசம் கிளாஸ் எல்லாம் அவங்க கத்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகவும் செஞ்சிருக்காங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சான். ஆனா அவங்களுக்கு அடிக்கடி பட வாய்ப்புகள் லைனா வந்துட்டு இருந்தனால அவங்களோட ஆசையை அவங்களால நிறைவேற்றவே முடியலையா. ஆனா இன்னைக்கும் த்ரிஷாக்கு ஒரு ஆசை எப்பயுமே மனசுல இருக்கா. அது என்னன்னு கேட்டா நீங்களே கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு நாள் ஆவது நான் பையனா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா. அது இப்பயும் எந்த பேட்டியில கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்களாம். நம்ம த்ரிஷா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு அனிமல் லவர் தான். அவங்க யூனிசெஃப் சைல்ட் ரைட்ஸ்ல ஒரு அட்வொகேட்டாவும் இருக்காங்க. இப்பவும் எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல த்ரிஷாவோட வாய்ஸ் கண்டிப்பா இருக்கும். இது எல்லாருக்குமே முக்கிய காரணமா இருக்கிறது அவங்களோட அம்மா உமா தான். 2015 வருண் மணியம் அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அது கல்யாணம் வரைக்கும் போகல, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா அதோட உண்மைகள் என்ன அப்படின்றதையும் த்ரிஷா ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி த்ரிஷா அவர்கள் அன்னைக்காகட்டும் இன்னைக்காகட்டும் 96 படம் வரைக்கும் அவங்க வேற லெவலான ஒரு ஹிட்டே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்து அவங்க தளபதி கூட ஜோடி சேருவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு ஃபிளாஷ்பேக் வித் சிந்து ஷோல த்ரிஷா கிருஷ்ணன் அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிந்து.